இப்போ பார்ட்னரில் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னரில் இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்குறோம். ஆனந்த் அண்ட் பாலு ஆர் பார்ட்னர்ஸ் இன் ஏ ஃபார்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 7:3. தேயர் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018 அஸ் ஃபாலோஸ். அதாவது ஆனந்தும் பாலும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:3. அவங்க பேலன்ஸ் ஷீட்டு 31st March 2018 கொடுத்துருக்காங்க. லேபிள் சைடு பாருங்கள், அசட்ஸும் பாருங்கள். லைபிலிட்டியில் ஆனந்த் பாலு 50,000, 30,000, 80,000, சன்றி கிரெடிட்டாக 20,000. ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு 30,000. இப்போ கிரெடிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். இது யாருக்கு போகணும், ஓல்டு பார்ட்னருக்கு. ஓல்டு ஷேரிங்கில் நம்ம பிரித்து கொடுத்துடணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து லேண்டு ஸ்டாக்கு டெட்டார்ச் கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது அசட்டில். இப்போ சந்த்ரு இஸ் அட்மிட்டட் ஏ நியூ பார்ட்னர் ஆன் 1/4/2018 பை இன்ட்ரோடியூசிங் ஏ கேபிட்டல் ஆஃப் 20,000 ஃபார் 1/4 ஷேர் இன் தி ஃபியூச்சர் ப்ராஃபிட் சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதில் சந்திர வர்றார் 1/4/2018 அன்னைக்கு, அவர் வந்து 20,000 கொண்டுட்டு வர்றார். ஓகேங்களா. அடுத்து ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 3,000 ஃபியூச்சர் சப்ஜெக்ட் ஃபாலோ அட்ஜஸ்ட். ஸ்டாக் வந்து குறையுது 3,000, அப்போ ரீவேலியூஷன் டெபிட் பண்ணணும். திரும்ப பாருங்கள், ஸ்டாக் நம்ம டைரெக்டாக அந்த சம்மில் ப்ரிப்பேர் ரீவேலியூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அது ஜேர்னல்லாம் போட தேவையில்லை, டைரெக்டாக போட சொல்கிறாங்க. இப்போ நீ 6 எக்ஸாம்பிள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த செம்மை ஈஸியாக டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே, முதல்ல பாருங்கள். அப்போ என்ன செய்யணும், முதல்ல ரீவேலியூஷன் ஒரு அக்கௌண்ட்டு டெபிட்டு கிரெடிட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்பென்சஸ்லாம் இருந்தால் டெபிட் எழுதணும், இன்கம் ரிலேட்டடாக இருந்தால் கிரெடிட் எழுதணும். அதேமாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும், டெபிட் கிரெடிட் லெஃப்ட் டெபிட்டு ரைட்டில் கிரெடிட் போட்டுட்டு பர்டிகுலர்ஸு 3 பார்ட்னரோட கேபிட்டல் நேம் போட்டுடணும், நேம் ஆஃப் த பார்ட்னர்ஸ். இங்கேயும் ரைட் சைட்லேயும் நேம் ஆஃப் த பார்ட்னர்ஸ் போட்டுடணும், பர்டிகுலர்ஸ் போட்டுடணும். இப்போ பாருங்கள், இந்த சம்மில் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் பார்த்தா ஆனந்து கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது 50, 30 இருக்குது. அதனால் பை பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு 50, 30 போட்டுடணும். ஓகேங்களா. அடுத்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கா, ப்ராஃபிட் அண்ட் யாருக்கு போகணும், பழைய பார்ட்னருக்கு போகணும். 30,000 என்ன ரேஷியோவில் போகணும், 7:3. அப்போ டோட்டல் 10 இருக்குது, 10 டிவைட் பண்ணால் 30, 3,000 எதால் அந்த 7 பெருக்கணும்னா 20 பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 21,000 யாருக்கு போகணும், ஆனந்துக்கு போகணும். ஓகேங்களா. இது வந்து அந்த ஸ்திரீயால் ஓகே 3,000, 9,000 வரும். ஓகேங்களா. அப்போ இந்த 30,000 என்ன ரேஷியோவில், பழைய ரேஷியோவில் 7:3 டிவைட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் சொல்லி கிரெடிட்டில் ஆனந்துக்கும் பாலுக்கும் போட்டுடணும். ஓகேங்களா. அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ப்ராஃபிட் அண்ட் அக்குமுலேட்டர் ப்ராஃபிட் மட்டும்தான் அவளோட பார்ட்னருக்கு போய் சேரும், வேறு எதுவும் சொல்லலை. இங்கே பாருங்கள், சந்த்ரு வந்து இஸ் அட்மிட்டட் நியூ பார்ட்னர் ஆன் 1/4/2018 பை இன்ட்ரோடியூசிங் கேபிட்டல் 20,000 கொண்டுட்டு வர்றார், 1/4 ஷேருக்கு. அப்போ 20,000 பை பேங்க்குன்னு போட்டு 20,000 எங்கே போட்டுடணும், சந்த்ருக்கு போட்டுடணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஸ்டாக்கு டு பி டெப்ரிஷியேட்டட் பை 1,000. ஸ்டாக் வந்து டெப்ரிஷியேஷன் போடணும், ஸ்டாக் குறையுது. அப்போ ரீவேலியூஷன் நமக்கு எக்ஸ்பென்ஸ். அப்போ ரீவேலியூஷனில் டெபிட் சைடில் போய் ரீவேலியூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஸ்டாக்குன்னு போட்டுறணும். ஓகேங்களா. அடுத்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் 2,000 இன்னும் செலவு கிரியேட் ஆகுது, அதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். இப்போ ரீவேலியூஷன் டெபிட் தான் பண்ணணும் அதை. அப்போ ஒரு செலவு எக்ஸ்பென்ஸ் கூடுது. ஓகேங்களா. எக்ஸ்பென்ஸ் கூடுதுனாலும் ரீவேலியூஷனை டெபிட் பண்ணணும் 2,000. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், லேண்ட் வாஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 10,000. லேண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆகுது, டெப்ரிஷியேட் ஆகாமல் அப்ரிஷியேட் ஆகுது, கூடுது. 10,000 வேல்யூ கூடுதுன்னா நமக்கு ரீவேலியூஷன் இன்கம் அது. அப்போ ரீவேலியூஷன் கிரெடிட் சைடில் போய் பை லேண்டுன்னு 10,000 போட்டுடணும், லேண்ட்னு. ஓகேங்களா. இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுடணும். இப்போ ரீவேலியூஷன் பாருங்கள், இப்போ டோட்டல் வந்து எந்த சைடு கூடுது, இந்த 10,000 இங்கே போட்டுருங்க, இங்கேயும் 10,000 போட்டுருங்க. இப்போ அப்ரிஷியேட் ஆகிறதுனால நீங்கள் ரீவேலியூஷன் இன்கம் எவ்வளோ இருக்குது, 10,000 வந்து 10,000. இதில் இந்த 5,000 கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 5,000 இருக்குது. இந்த 5,000 ஓல்டு பார்ட்னருக்கு ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சிடணும், பிரித்து கொடுத்துடணும். ரீவேலியூஷன் ப்ராஃபிட் இருக்குது. ரீவேலியூஷன் ப்ராஃபிட்னா இது அப்படியே யாருக்கு போகணும், கிரெடிட்டில் போகணும் பார்ட்னருக்கு. ரீவேலியூஷன் ப்ராஃபிட்னா பார்ட்னருக்கு கிரெடிட்டில் போய் சேரும். ரீவேலியூஷன் லாஸ்னால் டெபிட் சைடு போகும். இந்த சம்மில் ரீவேலியூஷன் வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு, ஏன்னா இன்கம் கூட இருக்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் குறையா இருக்குது. 10,000 ரீவேலியூஷன் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட்டை தான் அந்த பார்ட்னர் ரெண்டு பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த ஷேர் வந்து என்ன பார்ட்னர் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு கிரெடிட்டாக போய் சேர்ந்துடும்.
இந்த 3500 1500 ஓகேங்களா. ரீவிலேஷன் லாஸாக இருந்தால் டெபிட் சைடு வரும், இந்த டெபிட் சைடு வந்து பார்ட்னருக்கு கேபிட்டலில் போயிடும். இந்த சம்ம பொறுத்தில் ரீவிலேஷன் ப்ராஃபிட் வர்றதுனால ரீவிலேஷனு கிரெடிட்டில் கேபிட்டலும் கிரெடிட்டில் போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் டிக் பண்ணிட்டேன், இந்த டோட்டல் மட்டும் பாருங்கள், 20,000 40,500 இது 74,000 இதே டோட்டல் இந்த பக்கம் போட்டிருங்கட்டும், 74,500 40,000. இப்போ இது எல்லாத்தையும் டெபிட் சைடில் எதுவுமே இல்லை, அதனால் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் டு பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிருங்க. இதுவே அடுத்த நெக்ஸ்ட் டேட்டுக்கு வரும்போது இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் வரும்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும் ஓகேங்களா. இந்த சம் என்னென்னா ஜேர்னல் என்ட்ரியே இல்லாமல் ஒரு ரிவலேஷனை கொண்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கேபிட்டலும் க்ரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இது வரைக்கும் எக்ஸாம்பிள் 6 வரைக்கும் கிடச்ச நாலேஜ் வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம போஸ்டிங் போட்டுடுறோம், ஜாயின் போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.